Hi friends, welcome to Madhu Tips. In our channel, we will see the Tedibar soap review. So, in the Tedibar bathing bar, this is complete baby soap. So, soap. And in the soap, this is a dermologist recommend soap. First, in the product, we will claim the benefits. In the product, we will claim குழந்தையோட பர்த்லேருந்தே இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சோப் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. இது ஒரு பாத்திங் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பில் இருக்க பிஹெச், நம்ம ஒரு சோப் யூஸ் பண்ணோன்னா ஸோ அதோட பிஹெச் இல்லையா, ஸோ இதோட பிஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும் ஒரு நார்மல் ஸ்கின்னோட. அதாவது பிஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 to 6 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து இந்த சோப் வந்து ஜென்டலாக இருக்கும் அண்ட் எஃபெக்டாக டீப் வரைக்கும் போர்ஸை வந்து நமக்கு கிளென்ஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் காஸ் பண்ணுறதுலேருந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ப்ரொடெக்டிவ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பேபியோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக வச்சுருக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரீமாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 75 grams. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 நமக்கு வந்து வருது. இதில் பார்த்திங்கன்னா சிண்டட் பேஸ் பர்ஃப்யூம் அதுக்கப்புறம் சிஐ 26100. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் ஃபார்முலேஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த சோப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சோப்போட பேக்கிங் பார்த்தோம்னா நமக்கு இந்த சோப் வந்து ஒரு பிங்க் கலர் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வருது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேப்பரோட ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரோட நமக்கு வந்து அந்த சோப் வந்து இருக்குது. சோப் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த பாடியோட பேபியோட ஃபிஸ்ட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இருக்கும், ஃபிட் ஆகும், லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோ இந்த சோப்போடு நமக்கு வந்து சோப் ட்ரேவும் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சோப் ட்ரேயில் வந்து இந்த சோப் வச்சோம் அப்படின்னா மெல்ட் ஆகாது நமக்கு. அண்ட் சோப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து பட்டரி ஒரு ஃபோமில் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சமாக நம்ம வாட்டர் போட்டுனாலே வந்து நல்ல நமக்கு வந்து நுர வரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு குழந்தையோட உடம்பை வந்து நமக்கு வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதை விட ஜென்டிலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் இருந்தால் அதில் வந்து நமக்கு வந்து நல்லா ஃபைட் பண்ணும். அதை பார்த்திங்கன்னா பேபி ஸ்கின் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ரேஷஸ் இது எல்லாமே நமக்கு வந்து கியூர் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து யூஸ் ஆகுது. ரேஷஸ் அதை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலாண்டை அதுக்கப்புறம் இந்த டைஸில் ஸோ இது இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீக்கில் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைன்மே இல்லாமல் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகுது ரேஷஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைகிட்ட நம்ம பார்த்தோம்னா ஃபேஸ் ஒரு கலரில் அப்புறம் பாடி ஒரு கலரில் இல்லை பார்த்திங்கன்னா பாடி ஒரு கலரில் இருக்கும் அண்ட் ஃபேஸ் ஸோ டிஃப்ரெண்ட் நமக்கு கலர் காம்ப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுது. நமக்கு வந்து காம்ப்ளெக்ஷன் ப்ராப்ளமே வந்து இது வந்து கெயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சோப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ண ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்லேயே வந்து குழந்தையோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஃப்ராக்னன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஓவர் பவரிங் மாதிரி நமக்கு வந்து ஃப்ராக்னன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெடிபாக் சோப் பார்த்தீங்கன்னா நிறைய டர்மாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சோப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டர்மாலஜிக்கலி இது டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பேபியோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுலேருந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த சோப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பேபி சோப் இது. அண்ட் அதே மாதிரி அடுத்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஹைபோஅலர்ஜெனிக் அண்ட் ஆர்கானிக்கும் கூட. அண்ட் நமக்கு மற்ற நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங்லேயே போட்டிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்மே கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக இது பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இல்லை ஃபர்ஸ்ட் கிரை இந்த மாதிரி பேபி வெப்சைட்ஸ்லையுமே நமக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற ஃபஸ்ட்டு மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கேட்டட் பேபி சோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி உடம்புல வந்து ரேஷஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கலர் காம்ப்ளெக்ஷனுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு வந்து இந்த ஃபோம் வருது, ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இது எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் சரி அண்ட் ஈஸியாக நமக்கு வந்து அவைலபிளாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற மூணு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மற்ற பேபி சோப்ஸ் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹை.
பட் பார்த்திங்கன்னா வேர்த் ஆஃப் பையிங். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப் வந்து நம்ம குழந்தையோட உடம்புல போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா நமக்கு நல்லா வாஷ் பண்ணாலுமே ஒரு ஸ்லிப்பரி வளவலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சோப் வந்து சீக்கிரமே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ண உடனே அந்த ட்ரேயில் வச்சு சோப்பை வந்து ட்ரையாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி சோப் வந்து மெல்ட் ஆகிறதுமே வந்து பண்ணலாம். ஸோ நான் பார்க்குற மூணு டிஸ்அட்வான்டேஜஸ் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரிவ்யூஸ் இல்லாமல் இந்த சோப் பார்த்திங்கன்னா இன்னும் சில ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.